ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாக்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 93 kg அண்ட் 100 grams. ஸோ நம்மளுக்கு இன்னும் 2 weeks கூட ஆகலாம், அதுக்குள்ளேயே வந்து நல்ல ஒரு 3 kgs வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேரியேஷன் இருக்குது. பட் வெயிட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா வாட்டர் வெயிட் தான் இப்போ கம்மியாகும். ஃபஸ்ட்டு ஃபேட் வெயிட் நம்மளுக்கு கம்மியாகிறது தான் வந்து பர்மனன்ட் வெயிட் லாஸாக இருக்கும். ஸோ இது இப்போ ஃபஸ்ட்டு மந்த்லலாம் வந்து வாட்டர் வெயிட் தான் கம்மியாகும், அப்படின்றப்ப நம்மளுக்கு வெயிட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓவராலாக மந்தில் ஒரு மந்தில் எவ்வளோ வெயிட் குறைச்சிருக்கோமோ அதை நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னே என்னோடய மாக்களில் எப்போவுமே வந்து தண்ணி நைட்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன், அதை வந்து காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சு முடிச்சுட்டேன். அது முடித்ததுக்கப்புறம் வந்து மார்னிங் டீ, மல்லி, அதுக்கப்புறம் வந்து பட்டை போட்டு டீ வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இது வந்து மார்னிங் ட்ரிங்க்கு, இது எப்போயுமே வந்து நல்ல ஒரு ப்ளோட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சு ஒரு 20 minutes அப்புறம் ஒரே ஒரு வாழைப்பழம் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு வாழைப்பழம் சாப்பிட்டு, ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரூட்டில் வந்து வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அடுத்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் சாண்ட்விச். பன்னீர் சாண்ட்விச்சுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு பன்னீரை புதுசாக கட் பண்ணி இந்த பக்கம் லைட்டாக சோத்தே பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து வீட் பிரெட்டு. வீட் பிரெட்டில் வந்து நம்ம இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ எப்போயுமே வந்து பிரெட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா தண்ணி நல்லா குடிக்கணும், அப்படி இல்லாட்டினா நல்ல ஒரு டக்குன்னு ஒரு பாடி வந்து ப்ளோட் ஆன மாதிரி இருக்கும். அது வீட் பிரெட்டாக இருக்கட்டும், இல்லை அது வந்து மைதா பிரெட்டாக இருக்கட்டும், இல்லை அது வந்து மல்டிகிரெயின் பிரெட்டாக இருக்கட்டும். பிரெட் பிகாஸ் இல்லை ஈஸ்ட் அண்ட் பேக்கிங் சோடாஸ்லாம் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம எப்போயுமே வந்து கண்டிப்பாக அதை வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ பன்னீர் போட்டுட்டு கொஞ்சமாக அதுக்கு மேலே வந்து கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பெப்பர் தூள், அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஃபெட்டா சீஸ் வந்து வைக்கிறேன். ஃபெட்டா சீஸ் நல்லா வெயிட் லாஸில் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஃபெட்டா சீஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ 2 slices ஒரு சாண்ட்விச் வந்து நான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து எடுத்திருக்கேன். பசிச்சிச்சுன்னா எக்ஸ்ட்ராவாகவும் எடுத்துக்கலாம், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லஞ்சுடைய போர்ஷன்ஸை வந்து கட் பண்ணணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் வந்து 2 cucumbers தோல் சீச்சிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்க்கும் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 1.5 hours வந்து 2 hours வந்து டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 hours நம்ம டைம் விட்டு எடுத்துக்கிறணும். ஸோ அடுத்து லன்ச்சில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மில்லட்டு சாதமும் சிறுபருப்பும் போட்டு கிச்சடி மாதிரி பண்ணியிருந்தேன், செம்ம டேஸ்டியாக இருந்தது. அதில் கொஞ்சமாக உப்பு சீரகம் போட்டு அதை வந்து ஒரு கிச்சடி மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் கிரேவி. இன்றைக்கி வீட்டில் வந்து பாவக்காய் தான் செஞ்சுருந்தேன் கிரேவி. ஸோ நான் வந்து எனக்கு அந்த சிறுதானியமும் இதுவும் வச்சுக்கிட்டேன், சிறுபருப்பு போட்டு. ஸோ இதுதான் என்னுடைய லன்ச் இன்றைக்கி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 போல் ஒரு கப்பு டீ எடுத்துக்கிட்டேன், வெல்லம் போட்டு ஒரு கப்பு டீ எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து இன்றைக்கி டின்னரில் வந்து பார்த்திங்கன்னா ராகி உடைய மொளை கட்டினது. நேற்று நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, ராகி மொளை கட்டினது, அதை வந்து இன்றைக்கி டின்னர் அந்த கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சமாக போட்டு அதில் வந்து எடுத்துருக்கேன் உப்பு போட்டு. ஸோ அதை எப்படி செய்யணும் எல்லாமே நேற்றோட வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னுடைய ஃபுல் டேயில் இருக்கக்கூடிய ரொட்டீன். இதுக்கு நடுவில் நான் வந்து பார்த்திங்கன்னா 4.5 liters ஆஃப் வாட்டர் குடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து தண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்குது, இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட்டீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.